வணக்கங்க. நாம் இன்னைக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அதாவது பிஎம்யூஐ 2.0 ஸ்கீம் மூலமாக எப்படி இலவச கேஸ் இணைப்பு பெறுவது, அது மட்டுமல்லாமல் கேஸ் அடுப்பு, கேஸ் சிலிண்டர், அதற்குரிய உதிரி பாகங்கள், கனெக்ஷன் பார்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, அதுவும் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 1,600 ரூபாய் இலவச மானியம் இத்திட்டத்தின் கீழ் நம்ம எப்படி பெற்று பயன்பெறுவது என்பதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த திட்டத்திற்கு பேசிக் தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெண்கள் மட்டும்தான் இத்திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். இந்திய குடிமகனாக அவங்க இருக்க வேண்டும். 18 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும், அதாவது அடல்ட்டாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பு எந்த ஒரு எல்பிஜி கேஸ் கனெக்ஷனும் எடுத்திருக்கக்கூடாது. 2021 இன்றைய நிலைமைக்கு அவங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க வேண்டும். இதற்கு முன்பு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த ஒரு எரிவாயு திட்டத்தின் கீழும் அவங்க பயன்பெற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற பேசிக் கண்டிஷன்ஸை அவங்க சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அவங்க ஒரு 7 கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த 7 கிரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது என்னென்னா, எஸ்சி எஸ்டியாக இருக்கணும், பிஎம்ஏஒய் திட்டத்தின் கீழே பயன்பெறுபவராக இருக்கணும், ஏஏஒய் ஸ்கீமில் பயன்பெறுபவராக இருக்கணும், எம்பிசி மக்கள், காட்டுவாசி இனத்தவர், தேயிலை தோட்ட பழங்குடிகள், நதி ஓரம் வசிப்பவர்கள், இந்த 7 கேட்டகிரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும். இந்த 7 கேட்டகிரியில் நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்லை. உங்களை சுற்றி உள்ள மக்கள் நீங்கள் பார்க்கும்போது இந்த யாராவது இந்த கேட்டகிரிக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு நம்ம என்னென்ன ஆவணங்களை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு, அந்த குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் கார்டு, 18 வயதிற்கு மேற்பட்டவர்களின் ஆதார் கார்டு நகல் மட்டும் கொடுக்கணும், உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட நகல் கொடுக்கணும், உங்களுடைய ஃபோட்டோ காஃபி, உங்களுடைய வறுமை கோட்டிற்கு நீங்கள் இருக்கீங்க, கீழே தான் இருக்கீங்க 2021 படி, அதற்குரிய சான்றிதழுடைய நகல் அதை நீங்கள் கொடுக்கணும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜாதி சான்றிதழுடைய நகல், முகவரி சான்றிதழுடைய நகல், வங்கி கணக்கினுடைய நகல், இந்த காப்பீஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவதற்கு. இந்த திட்டத்தின் கீழே வந்து 3 அப்ரூவ்டு ஏஜென்சிஸை மத்திய அரசு நமக்கு கொடுக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஆயில், பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ். இந்த 3 கேஸ் ஏஜென்சியில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் எது இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு ஆஃப்லைன் மோடு மூலமாக அப்ளை பண்ணணுன்னா, அங்கே வந்து பிஎம்யூஐ ஸ்கீமுக்குள்ளே ஃபார்ம் இருக்கும். அந்த கேஸ் ஏஜென்சியில் இந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோ, நான் சொன்ன ஆவணங்களெல்லாம் அட்டாச் பண்ணி, நகல் அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா, அவங்க உங்களுக்கு இந்த பிஎம்யூஐ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுப்பாங்க. அதே பிஎம்யூஐ ஸ்கீமில் ஆன்லைன் மோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரடியாக கேஸ் ஏஜென்சிக்கு போக வேண்டாம், உங்கள் வீட்டிலேருந்தே மொபைல் மூலமாக ஜஸ்ட் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடி நம்பருக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த கேஸ் ஏஜென்சிக்கு இந்த ஐடி நம்பர் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது போயிடும். அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. சரி, வாங்க ஆன்லைன் மூலமாக இந்த 3 கேஸ் ஏஜென்சியில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு டாப் கார்னரில் 3 ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூகுளில் pmui.gov.in கிளிக் பண்ணி என்டர் அடிங்க. ஸோ என்டர் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும், இதில் கீழே வந்துடுங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள், ஹவு டு அப்ளை பிஎம்யூஐ கனெக்ஷனில் 2 ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகே, ஆஃப்லைன் டாக்குமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஜென்ரல் டாக்குமெண்ட் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் கேஸ் ஏஜென்சி நேரடியாக போனாலும் கிடைக்கும். இந்த ஆஃப்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அங்கே கொண்டு கொடுக்கலாம். இந்த பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ், இந்தியன் ஆயில் மூணுக்குமே ஒரே ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் ஃபில்லப் பண்ணி எந்த கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் டிக் பண்ணி கொடுக்கணும். நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதான் அந்த ஃபார்ம். இந்த 3 கேஸ் ஏஜென்சிக்குமே ஒரே ஃபார்ம் தான். இந்த ஆஃப்லைன் மூலிக்கு நேரடியாக போனாலுமே உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு வர வேண்டியதான். நம்ம இப்போ ஆன்லைனில் பார்ப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணுமே இருக்குது. ஸோ இந்தியன் ஆயில் இருக்குது, பாரத் கேஸ் இருக்குது, ஹெச்பி கேஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஆயில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் கேட்கும், ஆர் யூ ஒன் எக்ஸிஸ்டிங் இந்தியன் கஸ்டமர், நீங்கள் ஆல்ரெடி இதில் கனெக்ஷனில் இருக்கீங்களா, இல்லை நம்ம புதிய கனெக்ஷன் நூனுங்கிறத கொடுக்கணும். ஸோ நூனுங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு நேம் கேட்கும், மிடில் நேம் கிடைக்கும், லாஸ்ட் நேம் கேட்கும்.
ஸோ அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிடு. நான் ஃபஸ்ட் நேம் ஃபில்லப் பண்ணுறேன், மிடில் நேம் முக்கியம் இல்லை, லாஸ்ட் நேம் ஃபில்லப் பண்ணணும். ஸோ லைன் ஆஃப் பிஸ்னஸ் கேட்கும், நீங்கள் எல்பிஜினே கொடுத்தா போதும். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இதில் பதிவிடணும், உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் பதிவிடணும், பின்கோடு பதிவிடணும். ஸோ சிட்டி என்ன ஸ்கீம் மூலமாக நான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். உஜ்வாலா யோஜனா என்ன சிட்டிங்கிற நீங்கள் ஃபில் பண்ணணும். ரிமார்க்ஸை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ண, இந்தியன் ஆயிலில் அப்ளை பண்ணதுக்கு ஒரு ஐடி வரும். ஸோ இந்த ஐடி வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த ஐடியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் ஏஜென்சி காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்களே கேஸ் கனெக்ஷனை கொடுத்துருவாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுக்க தகுதியானவங்களை அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷனை அவங்க கொடுத்துருவாங்க. சரி, இப்போது பாரத் கேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாரத் கேஸில் வந்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஸ்டேட் கேட்கும், நம்ம தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட், ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம வந்து தஞ்சாவூர். பின்கோடு கேட்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுடைய நேமு, கன்சியூமர் அட்ரஸ்ஸு, ஸோ இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு இந்த ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரேட் ஓடிபியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி நீங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். ஸோ இந்த ஐடியை வச்சுட்டு சேம் பாரத் கேஸ் ஏஜென்சிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை நேரடியாக உங்களோட திட்டத்தின் கீழே நீங்கள் பயன்பெறுவதற்கு தகுதியானவர்களாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் தருவாங்க. சரி, இப்போ வாங்க ஹெச்பி கேஸில் எப்படி கனெக்ஷன் பெறுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேக்கும், நீங்கள் உஜ்வாலா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஐ அக்செப்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேம் வைஸாக டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் வைஸ் சர்ச் பண்ணணும். லொக்கேஷன் வைஸ், நம்ம லொக்கேஷன் வைஸ் சர்ச் பண்ணால் நமக்கு நேம் தெரியாது. ஸோ ஏஜென்சியை லொக்கேஷன் வைஸை சர்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே உங்களுடைய ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் அருகாமையில் எது இருக்கோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் காமிக்கும், இதுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஆதார் அட்ரஸும், நீங்கள் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் சேமாக தான்னு கேட்குது, சேம்னா சேம் கொடுத்துருங்க. ஸோ கீழே உங்களுடைய ஆதார் நம்பரு இந்த கேப்சாவை டைப் பண்ணி ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிடுங்க. கீழே பாருங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸு, அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கேஸ்ட்டு இதை கொடுக்கணும், ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும், அது பேங்க்கோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஏன் பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 ரூபாய் இலவச மானியம் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே, அதுக்காக பேங்க் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ எல்பிஜி கனெக்ஷன் டீட்டெயில் வந்து 14.2 kg கொடுங்க, அதை நம்ம நார்மலாக எல்லோரும் வீட்லையும் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டருடைய கெப்பாசிட்டி. ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அட்ரஸ்க்கு வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் எதை கொடுத்துருக்கீங்க, நம்மள்ட்ட என்ன மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க, ஓட்டர் ஐடி இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, ஸோ எதுவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டிரைவிங் லைசன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க எல்லாத்தோடைய காப்பியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயில்ஸை இதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ சேம் அந்த ஏஜென்சிலேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தகுதியானவர்களாக அப்படின்னு செக் பண்ணுவாக்க, தகுதியானவர்களும் உங்களுக்கு இத்திட்டத்தின் கீழே நீங்கள் பயன்பெற முடியும். ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக சென்றடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடோ இல்லை டவுட்டோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.